பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் அரசு விளக்கு கொடுப்பதா பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. 23 பொதுத்துறை நிறுவனங்களை அம்பானிக்கும் அதானிக்கும் அவங்க மச்சானுக்கும் மாமனுக்கும் கொடுத்துட்டாரு. ஒத்த வேலை கொடுக்கல. தமிழ்நாட்டில் கரெக்டாக சொன்னால் 2.2 கோடி குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கணுன்னா கூட 2.2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும். 2.2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னா எவ்வளோ தொழிற்சாலை உருவாக்கணும்னா அவருக்கு தெரியுமா? நிதிநிலை மோசமாக இருக்குன்னு ஒன்றிய அரசு வழக்கறிஞர் கோர்ட்டில் பேசியிருக்காரு. நீதிமன்றம் விவாதிக்கிற அளவுக்கு நிதிநிலை மோசமாக இருக்குது. மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்த சூழல் இருக்கிற மாநிலம்னா கேரளா தான். ஸோ கேரளாவில் வந்து நிதி சூழல் ரொம்ப மோசமாக இதை நடந்திருக்க முடியாது. இதுக்கு மேலே டெவலப்மெண்ட் வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு நடத்த இவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் யூபி அரசாங்கம்னு சொன்னால் இந்த 5 ஆண்டுகளில் மொத்தமாக கொடுத்ததே 3,41,000 கோடி தான். ஆனால் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தது வந்து 6,91,000 கோடி. அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறதுன்ற இந்த கொள்கையை தான் பிஜேபி கடைபிடிக்கிறாங்க. நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு தமிழக எம்பி நாடாளுமன்ற வாசலில் போராடுறாங்க. ஏன் கொடுக்கல, அதற்கு என்ன காரணம்? இப்படி வந்தோம்னா என்ன எந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படும் போது பொருளாதார ரீதியா அல்லது வந்து சமூக ரீதியா அல்லது வேற ஒரு வறட்சியோ இல்லை பேரிடரோ வரப்போதுன்னா அவர்களை அதிலிருந்து பாதுகாப்பதான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோட கடமை. ஸோ அந்த வேலை நடக்கல அப்படின்னும் போது அவங்க பார்லிமெண்ட்டில் கேட்கறது நியாயமானது. அவங்க கருப்பு சட்டை அணிஞ்சு போராட்டம் நடத்தினா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இவங்கெல்லாம் வந்து போராடல ஃபேஷன் ஷோ நடத்துறாங்க. இவங்க நடத்துறதுக்கு பேர் ஃபேஷன் ஷோனா ஒரு கடலுக்குள்ள முக்கடாது, அது என்ன ஷோ? அது சுங்கச்சாவடி மூட சொல்லி சிபிஎம் கட்சி போராட்டம் நடத்தியிருந்தோம். அந்த நிகழ்வு பத்தி அந்த டோல் வந்து 6 வழிச்சாலைக்கான டோல். இன்னும் 6 வழிச்சாலை முடியவே கிடையாது, 4 வழிச்சாலை தான் இருக்கு. அதாவது முடியாத ஒரு சாலைக்கு டோல் வசப்படுறது இல்லை. நம்ம இப்போ யாரோ ஒருத்தவங்க வீடு வாடகைன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் அந்த வீடு கட்டி வாடகை கொடுக்க போறேன், உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு ஊட்டியே கொடுக்காம வாடகை வாங்கினா என்ன அர்த்தம்? சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் முக்கியமான செய்திகள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்மோட இணைந்து இருப்பவர் சிபிஎம் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் வேல்முருகன். வணக்கம் தோழர். வணக்கம். 2026 பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் அரசு விலக்கு கொடுப்பதா பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்படுத்த உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க சொல்றது எல்லாமே பொய் தான். அதில் வந்து 1% கூட உண்மை கிடையாது. அவங்க ஓனர் 2014 சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு. 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கங்கள் உருவாக்கி வச்சிருந்த பொதுத்துறை நிறுவனங்கள், 23 பொதுத்துறை நிறுவனங்களை அம்பானிக்கும் அதானிக்கும் அவங்க மச்சானுக்கும் மாமனுக்கும் கொடுத்துட்டாரே ஒழிய ஒத்த வேலை கொடுக்கல. தமிழ்நாட்டில் 2.5 கோடி குடும்பம் இருக்குன்னு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக சொன்னால் 2.2 கோடி குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கணுன்னா கூட 2.2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும். 2.2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னா எவ்வளோ தொழிற்சாலை உருவாக்கணுமோ அவருக்கு தெரியுமா? வாய்க்கு வந்தால் சொல்லிட்டு போறாரு, மாங்காய் பிடிச்சா வாய் பிடிச்சாரு, அவ்வளோதான். அதெல்லாம் சும்மா இந்தியாவுக்கு முன்னோடி மாநிலம்னு கேரளாவை தான் சொல்லுவோம். சமீபத்தில் அவங்க வெளியீட்டு நிதிநிலை அறிக்கையை சுட்டி காட்டிய கேரளா நிதிநிலை மோசமா இருக்குன்னு ஒன்றிய அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல பேசியிருக்காரு. நீதிமன்றம் விவாதிக்கிற அளவுக்கு நிதிநிலை மோசமாவா இருக்கு? நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்துல நிதி கூட்டாட்சி வந்து ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருந்து வரக்கூடிய வரி வருவாய் ஒன்றிய அரசாங்கத்துக்கு போகும். ஒன்றிய அரசாங்கம் அந்த வரி வருவாயிலிருந்து குறைந்தபட்சம் வந்துடுன்னு சொன்னா 49% அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும். சில மாநிலங்கள் ரொம்ப ட்ரையா இருக்குது அப்படின்னு சொன்னா, சின்ன மாநிலமா இருக்கு அவங்களுக்கு வருவாய் வராது அப்படின்னு சொன்னா, அந்த மாநிலங்களுக்கு கூடுதலாக வருவாய் வரக்கூடிய அந்த மாநிலங்களோட தொகுப்புல இருந்து சொன்னா அந்த மாநிலங்களுக்கு கூடுதலா கொடுக்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கேரளா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அது பிஜேபி ஆட்சி செய்யாத ஒரு மாநிலம், எனவே அந்த மாநிலத்தோட அரசாங்கத்தை முடக்கணும். அப்ப அவங்களுக்கு நிதி கொடுக்க கூடாது, அவங்களா நிதி சோர்ஸை உருவாக்குறதுக்கு பேங்க்ல போய் லோன் வாங்கக்கூடாது, அவங்க எந்த வளர்ச்சி ஸ்கீமையும் உருவாக்க கூடாது அப்படின்ற வகையில என்னன்னு சொன்னா, அவங்களோட எல்லா நிதி சோர்ஸையும் வந்து பிளாக் பண்றாங்க. நேத்து கூட வந்தேன்னு சொன்னா, கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக வந்தேன்னு சொன்னா, டெல்லியில ஜந்தர் மந்தர்ல முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் என்னன்னா, கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறது, ஒன்றிய அரசாங்கம் ஆளுநர்களை வச்சு என்னன்னா போட்டி அரசாங்கம் நடத்துறதை வச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தாங்க. எனவே என்னன்னு சொன்னா,
நீங்கள் வந்து கேரளாவோட ஆண்டு வரி வருவாய் என்பது கிட்டத்தட்ட வந்துன்னு சொன்னால் அவங்களுடைய ஜிடிபி வந்துன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி, ஒன்றும் ரொம்ப குறைச்செல்லாம் கிடையாது. இந்தியாவில் வந்துட்டுனா கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிநபர் வருமானத்தில் அதிகமாக இருக்கிற மாநிலம் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 மாநிலம் கேரளா தான். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா என்னன்னா ஒரு தனிநபர் வருமானம் கேரளாவில் தான். இந்தியாவிலேயே வந்து சுகாதாரத்தில் நம்பர் 1 மாநிலம்னா கேரளா தான். இந்தியாவிலேயே கல்வியில நம்பர் 1 மாநிலம்னா கேரளா தான். மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்த சூழல் இருக்கிற மாநிலம்னா கேரளா தான். ஸோ கேரளாவில் வந்து நிதி சூழல் ரொம்ப மோசமாக நடந்திருக்க முடியாது. இதெல்லாம் நடக்குது. இதுக்கு மேலே டெவலப்மெண்ட் வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு நான் சொன்னால் இவங்க இது பண்ணுறாங்க. இப்போ தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் நான் சொன்னால் 22.5 லட்சம் கோடி ரூபா ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க, வரி வருவாய் மூலமாக, ஜிஎஸ்டி மூலமாக, வரி வருவாய் மூலமாக. ஆனால் தென் மாநிலம் முழுசுக்குமே அவங்க கொடுத்த பணம் எவ்வளோன்னு சொன்னால் 641,000 கோடி தான். ஆனால் யூபி அரசாங்கம்னு சொன்னால் இந்த 5 ஆண்டுகளில் மொத்தமாக கொடுத்ததே 3,41,000 கோடி தான். ஆனால் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தது வந்து 6,90,000 கோடி. அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறது, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறதுன்ற இந்த கொள்கையை தான் பிஜேபி கடைபிடிக்கிறாங்க. யூபி மாதிரி, ராஜஸ்தான் மாதிரி, மத்திய பிரதேசம் மாதிரி, குஜராத் மாதிரி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் எவ்வளோ பணத்தாலும் அள்ளி கொடுத்துருவார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிஜேபி இல்லாத வேற கட்சிக்காரங்க ஆள்றது, கம்யூனிஸ்ட் கட்சி ஆள்றது, திமுக ஆள்றதுன்னா அந்த மாநிலத்தில் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுனா காசை பிளாக் பண்ணாங்க. ஸோ இது முழுக்க முழுக்கன்னு சொன்னால் பிஜேபி வந்து இந்தியாவோட அந்த டெமோக்ரஸியை க்ளோஸ் பண்ணி இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து கூட்டாட்சியை க்ளோஸ் பண்ணி என்னன்னு சொன்னால் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு இனம் ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் இந்த பாதையை நோக்கி போகிறது என்னன்னா மாநிலங்களோட ரைட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வழிய அதுதான். அதில் ஒரு யுத்தி இது அவ்வளோதான். தமிழ்நாட்டை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம்னா மிஜாம் புயல். அதே போல தென் மாவட்டத்தில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டது. இதுக்கான நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு தமிழக எம்பி நாடாளுமன்ற வாசல்ல போராடுறாங்க. ஏன் கொடுக்கல, அதற்கு என்ன காரணம்? என்ன எந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படும் போது பொருளாதார ரீதியா அல்லது வந்து சமூக ரீதியா அல்லது வேற ஒரு வறட்சியோ இல்லை பேரிடரோ வரும்போது என்னன்னா அவர்களை அதிலிருந்து பாதுகாப்பதான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோட கடமை. ஸோ அந்த வேலை நடக்கல அப்படின்னும் போது அவங்க பார்லிமெண்ட்ல கேட்கறது நியாயமானது. அவங்க கருப்பு சட்டை அணிஞ்சு போராட்டம் நடத்தினா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இவங்கெல்லாம் வந்து போராடலை, ஃபேஷன் ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னு. இவங்க நடத்துறதுக்கு பேர் ஃபேஷன் ஷோனா இவர் கடலுக்குள்ளே முக்கினார், அது என்ன ஷோ அது? முழுக்க முழுக்க இந்த 10 ஆண்டுகளாக அவர் செய்கிற ஒரே ஒரு வேலை ஃபேஷன் ஷோ தான். இவர் என்ன சொல்றாருனா தமிழ்நாடு எம்பியில் பார்த்து ஃபேஷன் ஷோ. எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, அப்போ இவர் 2012 முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன கேட்டார், நாங்கள் வந்து வருஷத்துக்கு 69,000 கோடி நாங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குறோம், ஆனால் ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்க மாட்டேன், நாங்கள் யாசகம் கேட்கறோமா, நாங்கள் பிச்சை கேட்கறோமா, எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்கறோம், ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு அவ்வளோ சண்டை போட்டது. இன்னைக்கு அதையே உள்டாக பேசுறாரு. எங்கே வரி போனோம், எங்கே போனோம்னு கேட்டாங்கன்னா பின் யாரை கேட்பாங்க? இவங்க கிளைம் பண்ணது 37,683 கோடி ரூபா கேட்டா அதுலேருந்து 0% தான் கொடுக்குறாரு, 1 ரூபா கொடுக்க மாட்டாரு. ஆனால் பார்லிமெண்ட்ல பேசுறது, அவர் ஒரு மாதிரி பேசுறது, நிர்மலா சீதாராமன் ஒரு மாதிரி பேசுறது, உண்மையிலேயே இவங்க வந்துருன்னு சொன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களுக்கு பிரதமரா, இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலங்களில் மட்டும்தான் பிரதமரா? குஜராத்தில் வந்து புயல் வருது அப்படின்னு சொன்னால் அவசர அவசரமாக ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறாரு, போய் சுற்றி பார்க்குறாரு, சுற்றி பார்த்துட்டு 1000 மணிக்கு உடனே அலாகேட் பண்ணுறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய அவலம் நடந்திருக்கு, வந்து பார்க்கறது துப்பு கிடையாது. அதுக்கு மாறாக இன்னைக்கு வந்து நான் சொன்னால் எங்கள் உரிமை எங்கள் பணம்னு கேட்கறது வந்து நான் சொன்னால் தேசப்பிரிவினைன்னு சொல்கிறாருன்னா இவர் யார், இவர் பிரதமரா இல்லை வந்து இவர் வேறு எதாவா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இயல்பாக உருவாகுது. எனவே வந்துன்னா தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்கள் போராடியது நியாயம். அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த இதில் வந்து என்னென்னா பார்லிமெண்ட்டில் டிஆர் பாலு திராவிட முன்னேற்ற கழகத்தோட பார்லிமெண்ட் குழு தலைவர் அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து 37,000 கோடி ரூபா கொடுக்க வேண்டியது அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே எல் முருகன் வந்து குறுக்கிட்டு பேசுகிறாரு, நீ அன்ஃபிட்டு பேசாதன்னு சொல்கிறாரு. அன்ஃபிட்டுன்னு பேசாதெல்லாம் என்ன தப்பு இருந்ததில்லை. இதை கொண்டு போய் சொன்னால் அவர் வந்து தலித் மக்களுக்கு எதிராக பேசுகிறார், அவர் வந்து சாதிக்கு எதிராக பேசுகிறாரு. நீ உண்மையிலேயே வந்துனா அவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு இணை மந்திரி அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்போது காசு குடியான்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறாள்னா அதை கேட்கறதுக்கு பதிலாக என்னன்னு சொன்னால் காசு கொடுக்கக்கூடாதுன்றதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரி இப்படி குறுக்கிட்டு பேசுகிறாரு. இது தலையிட்டால் உடனே வந்துடனா அது சாதிஷியோ கொண்டு போய் நிப்பாட்டுற ஒரு மோசமான ஆட்டிடியூட் வந்துடன்னு சொன்னால் இன்றைக்கி பிஜேபி கிட்ட இருக்குது. எனவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல எல்லா மாநில அரசாங்கத்தையும் அதனுடைய சுய உரிமையை பாதுகாப்பதற்கு அவருடைய சுயாட்சியை பாதுகாப்பதுன்னு சொன்னால் மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய ஈவுத்தொகையை பேரிடர் தொகையை ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்பதை நம்ம வந்து நேரத்தை வலியுறுத்த வேண்டியது. இப்போ செங்குன்றத்தில்
சுங்கச்சாவடியை மூட சொல்லி சிபிஎம் கட்சி போராட்டம் நடத்தியிருந்தோம். அந்த நிகழ்வு பற்றி கொஞ்சம். இப்போ சிஏஜி அறிக்கை கொடுத்துறாங்க. சிஏஜி வந்து நம்ம கிடையாது. சிஏஜி என்றது மத்திய தணிக்கைத்துறை என்பது மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அரங்கம்தான், ஒரு அங்கம்தான். அது முழுக்க முழுக்க அவங்களுடைய ஆட்கள், ஆர்எஸ்எஸ்க்கு தேவையான, மோடிக்கு தேவையான விசுவாசமான விசுவாசிகள் தான். அவங்களாலே தாங்க முடியாம அவங்க தணிக்கை செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசாங்கம் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு கணக்கு சொல்றாங்க. அந்த 7.5 லட்சம் கோடியில் வந்து என்ன, இப்போ கூட வந்து அந்த டெல்லியில் வந்து அவங்க கட்டின அந்த பாலம் இருக்குல்ல, சப்வே இருக்குல்ல, 777 கோடி ரூபாய் கட்டின அந்த சப்வே கட்டி 18 மாசம் ஆகலை, அது ஃபுல்லாக வந்து ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி மாறிடுச்சு, இப்போ அதை ரெனோவேட் பண்ண முடியாது, ரெனோவேட் பண்ண முடியாது, இடிச்சுட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க குஜராத்ல மோர்பியில ஒரு பாலம் கட்டினாங்கல்ல, தொங்கும் பாலம் கட்டி முடிச்சு திறப்புழா பண்ணும் போதே அது திறந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் அவங்களுடைய லட்சணம். இப்படி போட்ட ரோட்ல வந்தா பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சுக்கிறாங்க. அப்படி கொள்ளையடிச்சதுல இன்னொரு பகுதி தான் அந்த டோல். 5 டோல் வந்து நான் சொன்னா ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க அந்த சிஏஜி. 5 டோல் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது நான் சொன்னா, இந்த 5 டோல் மட்டும் கிட்டத்தட்ட 172 கோடி ரூபாய் சாதாரண உழைப்பாளி மக்கள்கிட்டருந்து டோல் வரியாக வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தேவையில்லாமல் வசூல் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் 5 டோலில் மட்டும் 172 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னால், இது 5 பிரிங்க, செங்கல்பட்டில் இருக்கிற டோல் ஆய்வுக்கு உட்படுத்திடுறாங்க. அது வந்து என்னன்னு சொன்னால், நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் 1989 அது வந்து என்னென்னா கோல்டன் ஈகிள் ஃபேக்டரி பக்கத்தில் இருந்த டோல். அது அதுக்கு பின்னாடி அதை கொண்டு வந்து இப்போ இங்கே வந்து பரநூரில் வச்சுருக்கிறாங்க. இந்த டோல் 89 செயல்படுதுன்னு வச்சுங்களா, 89 அப்படி சொன்னால் 89, 99, 2009, 2019, 40 வருஷம் ஆகுது. 40 வருஷமா எவ்வளோ கொள்ளையடிச்சான், எந்த வரையறையும் கிடையாது. அப்போ டோல்ன்ற பேரில் வந்துடனா கான்ட்ராக்டர் மூலமாக கொள்ளையடிக்குது. இப்போ பிஜேபி என்ன ட்ரெண்ட் வச்சுட்டாங்கன்னு சொன்னால், அமலாக்கத்துறையின் பேரை வச்சுக்கிட்டு பிஜேபிக்காரங்களை அமலாக்கத்துறையாக வேடம் போட்டுட்டு நாடகம் நடத்தி போய் காசு வசூல் பண்ணி 100 கோடி 200 கோடி திரும்பி போய் பிஜேபி கொடுத்த வேண்டியது. இப்போ இந்த டோல் முழுசும் நான் சொன்னேன், இப்போ மும்பையில் கூட ஒரு டோல் அரசாங்கத்துக்கே தெரியாமல் ஒரு தனியார் வந்துடன்னு சொன்னால் போலியாக ஒரு டோல் ஆரம்பித்து அது மாட்டு வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா டோலில் வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. எனவே நான் சொன்னால், நான் சொன்ன மாதிரி இந்த 600 டோல் என்னன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய் வந்து என்னன்னா தனியார் கான்ட்ராக்டர்கள் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவோடு அவங்க கொள்ளையடிப்பதற்கு சாதகமான ஒரு வழியாக இருக்குது. எனவே இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த டோல்கட்டை வந்து நான் சொன்னால் ரிமூவ் பண்ணணும். அது செங்குன்றத்தில் இருக்கிறது, செங்குன்றம் என்ன கொடுமைனா அந்த டோல் வந்து 6 வழிச்சாலைக்கான டோல். இன்னும் 6 வழிச்சாலை முடியவே கிடையாது, 4 வழிச்சாலை தான் இருக்கு. அதாவது முடியாத ஒரு சாலைக்கு டோல் வசூல்றது இருக்குல்ல. நம்ம இப்போ யாரோ ஒருத்தவங்க வீடு வாடகைன்னு வச்சுக்கோங்க, உனக்கு தான் இந்த வீடு கட்டி வாடகை கொடுக்க போறேன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வீட்டையே கொடுக்காம வாடகை வாங்கினா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், 6 வழிச்சாலை போட்டு உனக்கு வந்து டோல் போடுறேன்னு சொல்லிட்டு 6 வழிச்சாலையெல்லாம் 4 வழிச்சாலையை வச்சுக்கிட்டு செங்குன்றத்தில் என்னன்னு சொன்னால் பல கோடி ரூபாய் டெய்லி கொள்ளையடிச்சிருக்கிற ஏற்பாடு. ஸோ இது வந்து என்னன்னா உடனடியாக வந்து நான் சொன்னால், ஒன்றிய அரசாங்கம் இந்திய நாடு முழுவதும் இருக்கிற அந்த டோலை வந்து ரத்து பண்ணுறது. மக்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே ரோட் டேக்ஸ் கட்டுறோம், என் வண்டிக்கு வந்து சாலையில் போகிறதுக்கு ரோட் டேக்ஸ் கட்டுறேன், அப்போ சாலையில் போகிறதுக்கு ரோட் டேக்ஸ் கட்டினதுக்கு பின்னாடி டோலுக்கு நான் வரி கொடுக்கணும். அப்போ டோல் என்பது என்னென்னா இது முதலாளிகளை வாழ வைப்பதற்கு, அவங்களை கொள்ளையடிப்பதற்கு என்னென்னா சாதாரண மக்களை சுரண்டுறதுக்கான ஒரு வழி. எனவே இந்த டோல் முழுவதும், இந்தியா முழுவதும் இருக்கிற 600 டோலை என்னன்னு சொன்ன க்ளோஸ் பண்ணணும், மூடணும் அப்படின்னு தான் சரியான முடிவாகும். பல்வேறு செய்திகளை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். நன்றி தோழர். நன்றி தோழர். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.